டென்னிஸ் வரலாற்றில் யாருமே செய்யாத சாதனைகளை படைத்துள்ள டென்னிஸ் வீராங்கனை மார்கரெட் கோர்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1942 ஜூலை 16 அன்றைக்கு ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற ஆல்பெரியில் லாரன்ஸ் வில்லியம் ஸ்மித்துக்கும் மார்ட் கேத்தரின் பெஃபோர்ட்டுக்கும் 4வது குழந்தையாக பிறக்கிறார் மார்கரெட் ஸ்மித் கோர்ட். இவங்க கூட பிறந்தவங்க 2 பிரதர்ஸும் 1 சிஸ்டரும் இருந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா ஒரு இரும்பு பட்டறையில் வேலை பார்த்து வந்திருக்காங்க. அதனாலே இவங்களுடைய குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பமாக தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இவ்வளோ வறுமை குடும்பத்தில் இருந்தபோது ரொம்ப சந்தோஷமாகவே வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக மார்கரெட் கோர்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் செலுத்தி வந்திருக்கிறாங்க. அதுலேயும் பர்டிகுலராக கிரிக்கெட் ரொம்பவே நல்லா ஆடி வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்க வளர்ந்து வர வர ஆல்பெரி பிரைமரி ஸ்கூலில் சேர்த்து இவங்களை படிக்க வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பித்த இவங்க ரொம்பவே நல்லா படித்து வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் வரைக்கும் மார்கரெட் கோர்ட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் போனது. ஆனால் அதன் பிறகு மார்கரெட் கோர்ட் அவங்களுடைய ஸ்கூல் டீம் தரப்பில் ஆடக்கூடிய டென்னிஸ் மேட்சஸ்லாம் பார்க்குறாங்க. பார்க்க பார்க்க இவங்களுக்கும் டென்னிஸ் ஆடணும் அப்படின்ற ஆர்வம் வர ஆரம்பிக்குது. அதனால் இது இவங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸை தெரிவித்த உடனே இவங்களுடைய 8வது வயதில், அதாவது 1950ஆம் ஆண்டுலேருந்து இவங்க கையில் டென்னிஸ் பேட் கொடுத்து ஆட வைக்கிறாங்க. அப்போ மார்கரெட் கோர்ட் டென்னிஸ் ஆட ஆரம்பிக்கும் போது மொதல் எடுத்த உடனே அவங்க டென்னிஸில் பெரிய சாதனைகள் படைக்கணும் அப்படின்ற எந்த விதமான எண்ணமுமே இல்லாமல் சாதாரணமாக ஒரு பொழுதுபோக்குக்காண்டி மட்டுமே டென்னிஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போக போக இவங்க ரொம்பவே நல்லா ஆடி இவங்களுடைய ஸ்கூல் ஜூனியர் டீமில் வந்து இடம் பெற்றுறாங்க. அதன் பிறகு எல்லா சீனியர்ஸையும் விட மார்கரெட் கோர்ட் சின்ன வயசுலேயே ரொம்ப நல்லா டென்னிஸ் ஆடி வர்றாங்க. இதனால இவங்களுடைய ஸ்கூல் மார்கரெட் கோர்ட்டை எப்படியாவது டென்னிஸில் வளர்த்து விட்டுருணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு இவங்களை வந்து டென்னிஸில் நிறைய மேட்சஸில் கலந்துக்க வைக்கிறாங்க. காரணம் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனை விட ஸ்போர்ட்ஸுக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்குமே ஆஸ்திரேலியா அப்படின்ற ஒரு நாடு எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயுமே எப்படியாவது ஒரு டாமினேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு, அந்த டாமினேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வரைக்குமே இருந்துகிட்ருக்குறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். அது இவங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருந்தது மார்கரெட் கோர்ட்டுக்கும். இவங்களும் ரொம்ப நல்லா ஆடி வந்த பிறகு இவங்களை வந்து ஹைஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்காண்டி நியூ சவுத் வேல்ஸ் ஹைஸ்கூல்லையும் சேர்த்து விட்றாங்க. அங்கே படிக்க ஆரம்பித்த இவங்க அந்த ஸ்கூல்லையும் அந்த ஸ்கூல் டீம் சார்பாக வந்து கலந்துக்கிட்டு சீனியர் டீம்ல ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால டென்னிஸ்ல நல்ல முன்னேற்றம் இருந்தது. அதன் பிறகு இவங்க ஸ்கூலோட இறுதி ஆண்டுகள் படிச்சுட்டு இருக்கும் போதே டபிள்யூடிஏல வந்து இவங்க டெபு பண்ணிடுறாங்க. டபிள்யூடிஏ அப்படின்னு சொல்லும்போது உமன்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன். ஸோ அதில் வந்துடுறாங்க. அதில் வந்த பிறகு நிறைய மேட்சஸ் வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக 1958களுக்கு பிறகு ரொம்ப நாளாக ஆடி வந்த இவங்க ஃபைனல்ஸில் மட்டும் இவங்களால் ஜெயிக்க முடியல. இதே மாதிரி ஒரு 2 வருடங்கள் போனது. ஆனால் 1960ஆம் ஆண்டில் இவங்க முதல் முறையாக ஆஸ்திரேலியன் டென்னிஸில் கலந்துக்கிறாங்க. அந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸில் இவங்க கிராண்ட் ஸ்லாமும் சிங்கிள்ஸில் வின் பண்ணுறாங்க. இப்போ இந்த டென்னிஸ் பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி வந்து மார்கரெட் கோர்ட் ஆடுறாங்க. 3 கேட்டகரி தான் பெண்களுக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் மார்கரெட் கோர்ட், அதாவது ஒரு பெண்ணும் எதிரில் ஒரு பெண்ணும், இப்படி 2 பேர் ஆடுறது சிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் மார்கரெட் கோர்ட்டும் இன்னொரு ஒரு லேடியும் அந்த பக்கம் 2 லேடி இருந்தாங்க அப்படின்னா அது டபுள்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 பேர் சேர்ந்து அந்த 2 பேரை வீழ்த்துறது. அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண், அந்த பக்கம் ஒரு ஆண் ஒரு பெண், இப்படி ஒரு டீம் போட்டு ஆடினாங்க அப்படின்னா அது மிக்சடு டபுள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 கேட்டகரியிலையுமே வந்து ஆடுறாங்க மார்கரெட் கோர்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொரு டென்னிஸ் பிளேயருடைய கனவாக இருக்கும். கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டை ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ், விம்பிள்டன், யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்த 3 இடங்கள்லையுமே இதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்லாம் ஜெயிச்சாங்கன்னா அது கிராண்ட் ஸ்லாம், அதாவது வேர்ல்டு கப்புக்கு சமமானது. ஸோ இந்த அளவுக்கு சமம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா இட்டாலியன் ஓப்பன் இருக்குது, ஸ்பெயின் ஓப்பன் இருக்குது, ஜப்பான் ஓப்பன் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டோர்னமெண்ட் இருந்தால் கூட இந்த 4 இடங்களில் நடக்கக்கூடிய அந்த டோர்னமெண்ட் மட்டுமே வந்து ரொம்ப பாரம்பரியமானது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நடந்துட்டு இருக்குது. அதையும் தாண்டி ஆஸ்திரேலியா கிரவுண்டும் யூஎஸ் கிரவுண்டும், அதாவது டென்னிஸ் கோர்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்ட் கோராக இருக்கும், அதாவது பயங்கரமாக வந்து பெட்ரோலியத்தினாலையும் கான்கிரீட்டாலையும் ஆன அந்த கோர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் பொறுத்த வரைக்கும் கிளே, அதாவது களிமண்ணால் ஆன கிரவுண்டாக இருக்கும். அதே மாதிரி விம்பிள்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த புல் தரையாக இருக்கும். ஸோ 4 வெவ்வேறு இடங்களில் 4 வெவ்வேறு விதமான டென்னிஸ் கோர்ட்டில் ஆடி ஜெயிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம். இதனாலேயே அதை கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ணுறது தான் ரொம்ப கனவாக இருக்கும். அந்த ஒரு கனவை இவங்களுடைய 17வது வயதிலே அந்த 1960ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸில் சிங்கிள்ஸில் இவங்க கிராண்ட் ஸ்லாம் வந்து வின் பண்ணுறாங்க. ஆனால் டபுள்ஸ்லேயோ மிக்சடு டபுள்ஸ்லேயோ இவங்க வந்து கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ண முடியல. அதே மாதிரி அடுத்தடுத்த ஆண்டுகள் 1961ஆம் ஆண்டில் மறுபடியும் ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸில் கலந்துக்கிறாங்க. அதில் சிங்கிள்ஸில் மறுபடியும் இவங்க 2வது முறையாக கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ணுறாங்க. இந்த முறை சிங்கிள்ஸ் மட்டும் இல்லாமல் டபுள்ஸ்லையும் வந்து ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸில் கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ணுறாங்க. அதன் பிறகு யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் இவங்க போய் ஆடுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா
சிங்கிள்ஸ் டபுள்ஸில் தோத்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓப்பன் டென்னிஸில் ட்ரிப் அந்த மிக்சடு டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க வென்றுடுறாங்க அந்த கிராண்ட்ஸ்லாமே. ஸோ வெளிநாட்டில் போய் இவங்க கிராண்ட்ஸ்லாம் மிக்சடு டபுள்ஸில் வென்றுடுறாங்க. அதன் பிறகு 1962 ஒரு நல்ல ஆண்டாக இருந்தது மார்கரெட் கோர்ட்டுக்கு. ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸில் சிங்கிள்ஸ் வின் பண்ணுறாங்க, மிக்சடு டபுள்ஸ் வின் பண்ணுறாங்க. இப்போ இந்த மிக்சடு டபுள்ஸ் டபுள்ஸ் எல்லாமே விட்டுருவோம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சிங்கிள்ஸ் மட்டும் சொல்லணும் அப்படின்னா 1962 ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸில் சிங்கிள்ஸில் கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணுறாங்க. அதே ஆண்டில் ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ்லேயும் இவங்க அதாவது அப்ராட் போய் இவங்களுடைய கண்ட்ரியிலேருந்து வெளியே போய் ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ்லேயும் சிங்கிள்ஸில் கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓப்பன் டென்னிஸ்லேயும் மறுபடியும் இவங்க பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸில் கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணுறாங்க. விம்பிள்டனில் மட்டும் ஃபைனலில் தோற்று போயிருக்கிறாங்க. ஸோ ஒரே ஆண்டில் 1962 மூன்று வெவ்வேறு இடங்களில் மூன்று கிராண்ட்ஸ்லாம் வந்து இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு 1963 ஒரு பர்டிகுலர் சாதனை படைக்கிறாங்க. அதாவது ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸில் மூன்று கேட்டகரியிலையுமே அதாவது சிங்கிள்ஸ் டபுள்ஸ் மிக்சடு டபுள்ஸ் அப்படின்னு மூணு கேட்டகரியிலையுமே இவங்க வந்து கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி விம்பிள்டனில் மட்டும் இவங்க வந்து அந்த கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. அந்த விம்பிள்டன்லையும் இவங்க சிங்கிள்ஸில் கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணுறாங்க. இதனால நான் கேலண்டர் இயர் கிராண்ட்ஸ்லாம் அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தையும் இவங்க வந்து வென்றுறாங்க. அதன் பிறகு 1964 மறுபடியும் இவங்க தொடர்ச்சியாக 5வது முறையாக ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸில் சிங்கிள்ஸில் கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணுறாங்க. அதன் பிறகு அதே ஆண்டில் ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ்லையும் இவங்க 2வது முறை கிராண்ட்ஸ்லாம் வந்து வின் பண்ணுறாங்க சிங்கிள்ஸில். அதுக்கு அடுத்த ஆண்டு 1965 மறுபடியும் ஒரு நல்ல ஆண்டாக இருந்தது. குறிப்பாக மூன்று இடங்களில் சிங்கிள்ஸில் கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸில், விம்பிள்டனில், யுனைடெட் ஸ்டேட்ஸில் அப்படின்னு இந்த மூன்று இடங்கள்லையுமே இந்த கிராண்ட்ஸ்லாம் வந்து வின் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 1966 இவங்க ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸில் மட்டும் கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணுறாங்க. அதை வின் பண்ண உடனே இவங்க டெம்பரவரியாக ரிட்டையர் ஆகுறாங்க. காரணம் அந்த ஒரு சமயத்தில் பேரி மோர் கோர்ட் அப்படின்ற ஒரு நபரை வந்து இவங்க லவ் பண்ணி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி திருமணம் ஆகக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அதனால் இவங்க அந்த டெம்பரவரியாக அதை விட்டு வெளியே போகிறாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 1967 அந்த பேரி மோர் கோர்ட்டுக்கும் மார்கரெட் கோர்ட்டுக்கும் கல்யாணம் நடக்குது. அதன் பிறகு தான் அந்த மேரேஜுக்கு பிறகு தான் இவங்களுடைய உண்மையான பேர் மார்கரெட் ஸ்மித். அதன் பிறகு தான் இங்கே மேரேஜ் நடந்த பிறகு தான் அந்த பேரி மோர் கோர்ட்டுடைய அந்த பேரில் இருந்து மார்கரெட் கோர்ட் அப்படின்னு சொல்லி மாறுறாங்க. அதன் பிறகு 1968 இவங்க உள்ள வராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ்லாம் முடிச்சுட்டு தான், அதாவது மேட்சஸில் கலந்துக்காம, காரணம் இவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க இருந்தது. அதனால அந்த ஒரு மேட்சஸ்லாம் கலந்துக்காம 1968 விம்பிள்டனில் ஸ்ட்ரைட்டாக வராங்க. அதில் விம்பிள்டனில் மிக்சடு டபுள்ஸில் இவங்க வந்து முதல் முறையாக சிங்கிள்ஸில் சாரி மிக்சடு டபுள்ஸில் கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணுறாங்க. அதன் பிறகு அதே 1968 யூஎஸோடைய ஓப்பன் டென்னிஸ்லேயும் இவங்க டபுள்ஸில் கிராண்ட்ஸ்லாம் வந்து வின் பண்ணிடுறாங்க. அடுத்து இவங்க கம்பேர் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. கிட்டத்தட்ட 2 வந்து இவங்க எந்த இதுலேயுமே சிங்கிள்ஸில் கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணலை அப்படின்னோடனே 1969 மறுபடியும் போய் இவங்க கலந்துக்கிறாங்க. அந்த 1969 மூன்று இடங்களில் இவங்க வெவ்வேறு டைட்டில்ஸில் சிங்கிள்ஸ் கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ், ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓப்பன் டென்னிஸ் அப்படின்னு மூன்று இடங்கள்லையுமே இவங்க கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ இந்த நான் காலண்டர் இயர் கிராண்ட்ஸ்லாம் தான் இவங்க வின் பண்ணியிருக்காங்களே ஒழிய அந்த காலண்டர் இயர் கிராண்ட்ஸ்லாம் இவங்க ஒரு முறை கூட வின் பண்ணது கிடையாது. அதாவது காலண்டர் இயர் கிராண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆஸ்திரேலியன் டென்னிஸ், ஃப்ரெஞ்சு, அதுக்கப்புறம் விம்பிள்டன், யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்த 4 இடங்கள்லையுமே யார் கிராண்ட்ஸ்லாம் ஃபைனலில் போய் வின் பண்ணுறாங்களோ அவங்கள காலண்டர் இயர் கிராண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது வந்து இவங்க இதுநாள் வரைக்கும் வின் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் 1970 அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செய்கிறாங்க. அதாவது ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸில் இவங்க சிங்கிள்ஸில் கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸில் ஆடுறாங்க, அதுலேயும் சிங்கிள்ஸில் கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி விம்பிள்டன்லேயும் இவங்க சிங்கிள்ஸில் கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணுறாங்க. இறுதியாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் நடக்கக்கூடிய அந்த ஓப்பன் டென்னிஸ்லேயும் இவங்க சிங்கிள்ஸில் கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணி அந்த காலண்டர் இயர் கிராண்ட்ஸ்லாம் அப்படின்ற அந்த பட்டத்தை ஆஸ்திரேலியா தரப்புலேருந்து முதல் முறையாக ஒரு பெண்மணி தான் ஜெயிக்கிறாங்க. அது மார்கரெட் கோர்ட்டாக இருந்தது. அதன் பிறகு 1971 நிறைய மேட்சஸ் கலந்துக்கிறாங்க. ஆனால் ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸில் மட்டுமே இவங்களால் சிங்கிள்ஸ் வந்து வின் பண்ண முடிஞ்சது. அதை தொடர்ந்து இவங்க நிறைய மேட்சஸ் வந்து கலந்துக்கிறதுலேருந்து ட்ராப் ஆகுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்களுக்கு 2வது குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதனால் 1972 இவங்களால் யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய
அதாவது யுனைடெட் ஸ்டேட் ஓப்பன் டென்னிஸோடைய மிக்சடு டபுள்ஸ் மட்டும் இவங்களால் ஜெயிக்க முடிஞ்சது. அதன் பிறகு மறுபடியும் குழந்தை பிறந்த பிறகு கம்பேக் கொடுக்குறாங்க. 1973 மறுபடியும் மூணு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இவங்க சிங்கிள்ஸில் கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ், ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓப்பன் டென்னிஸ் அப்படின்னு மூணு இதுலேயுமே சிங்கிள்ஸில் கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணிடுறாங்க. மறுபடியும் இவங்களுக்கு மூன்றாவது குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு மறுபடியும் இவங்க அந்த குழந்தை பிறப்பு காலம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு ஆண்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. 1974 ஃபுல்லாக இவங்க கலந்துக்கலை. அதன் பிறகு 1975 மறுபடியும் இவங்க கம்பேக் கொடுக்குறாங்க. இப்படி கம்பேக் கொடுத்து வரும்போது மறுபடியும் இவங்க சிங்கிள்ஸில் கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணலை அப்படின்னா கூட விம்பிள்டனில் போய் கலந்துக்கிறாங்க. அந்த விம்பிள்டனில் மிக்சடு டபுள்ஸில் போய் இவங்க ஜெயிச்சிடுறாங்க. அதே மாதிரியே யுனைடெட் ஸ்டேட்ஸில் டபுள்ஸ்லையும் கிராண்ட்ஸ்லாம் வந்து வின் பண்ணுறாங்க. இப்படி 1975 வரைக்குமே கிட்டத்தட்ட 1960 ஜெயிக்க ஆரம்பித்தது 75 வரைக்கும் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல நிறைய வெற்றிகள் வந்து இவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. அதன் பிறகுதான் இவங்களுக்கு மூன்றாவதாக ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவங்க ட்ராப் அவுட் ஆகிறாங்க. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இவங்க ரிப்பீட் ஆகிறாங்க 1976. ஆனால் அந்தளவுக்கு இவங்களால் வெற்றி பெற முடியல. மறுபடியும் இவங்க கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 1977 ரிட்டர் ஆகிறான் அப்படின்னு நினைக்கும்போது அந்த நான்காவது குழந்தை மறுபடியும் பிறக்க போகுது அப்படின்றனால ஒட்டு மொத்தமாக இவங்க டென்னிஸ்லேருந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இவங்க ஒரு 17 ஆடியிருந்தால் கூட ஒரு 2 பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறப்பு கண்டி நடுவிலே வராமல் இருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தால் கூட ஒட்டு மொத்தமாக இவங்க ஜெயிச்ச கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது சிங்கிள்ஸில் மட்டுமே 24 கிராண்ட் ஸ்லாமும், டபுள்ஸில் அதாவது இவங்களும் இன்னொரு ஒரு பெண்ணும் சேர்ந்து ஆடுறதுல 19 கிராண்ட் ஸ்லாமும், அதையும் தாண்டி இவங்களும் ஒரு ஆண் அந்த பக்கம் அவங்களும் இன்னொரு ஆணும் இந்த மாதிரி ஆடுறது அந்த மிக்சடு டபுள்ஸில் 21 கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு மொத்தமாக 64 கிராண்ட் ஸ்லாம் வந்து மார்கரெட் கோர்ட் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அந்த 64 கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வரைக்குமே முறியடிக்கப்படாத ஒரு சாதனை. இன்னைக்கு வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாவது இருக்கதே செரீனா வில்லியம்ஸ், இன்னைக்கு ஆடிட்டு இருக்கக்கூடிய செரீனா வில்லியம்ஸ், அவங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. அவங்களே பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 39 கிராண்ட் ஸ்லாம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க 64 கிராண்ட் ஸ்லாம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களை தாண்டி ரெண்டாவது இருக்கிறே 39 அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட 25 கிராண்ட்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் ஆண்கள் மென்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரோஜர் ஃபெடரராக இருக்கட்டும், அதே மாதிரி நோவாக் ஜோக்கோவிச்சாக இருக்கட்டும், ரஃபேல் நடாலாக இருக்கட்டும், இவங்க மூணு பேர் கூட ஒட்டு மொத்தமாகவே இவங்க 20 கிராண்ட்ஸ்லாம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. டபுள்ஸ்லேயும் மிக்சடு டபுள்ஸ்லேயும் இதனால் வரைக்கும் அவங்க வெற்றி பெறலை. ஸோ அவங்களே 20 கிராண்ட்ஸ்லாம் தான் அப்படின்னு சொல்லும்போது 20 எங்கே இருக்குது, மார்கரெட் கோர்ட் 64 கிராண்ட்ஸ்லாம். அதுவும் அவங்களுக்கு அந்த ஒரு சமயத்தில் வயது யோசிச்சு பாருங்கள், 1977 இவங்க ரிட்டையர் ஆகிருக்கிறாங்க அப்படின்னா கூட அதுக்கு முன்னாடியே இவங்க நிறைய மேட்சஸ் 1976 வரலை. ஸோ அந்த ஒரு ஏஜ் படி நம்ம 1977 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இவங்களுக்கு 35 வயசு தான். அந்த 35 வயசில் 64 கிராண்ட்ஸ்லாம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஆடக்கூடிய செரீனா வில்லியம்ஸாக இருக்கட்டும், ரோஜர் ஃபெடராக இருக்கட்டும், ரஃபேல் நடாலாக இருக்கட்டும், நோவாக் ஜோகோவிச்சாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த ஒரு வயது வந்து கடந்துருச்சு. நோவாக் ஜோகோவிச்சுக்கு மட்டும் 35 வயசு ஆக போகுது. ஸோ என்ன தான் அவர் நினச்சா கூட இன்னும் 44 கோல்ஸ் அந்த கிராண்ட் ஸ்லாம்லாம் வந்து யாராலையுமே வின் பண்ண முடியாது. அந்த நிலைமை தான் இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்துருக்குது. இன்னமும் ஒன்று சொல்ல போனால் இந்த அத்தனை பிளேயர்ஸுமே தாண்டி அதாவது வின்னிங் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு 90 மேலே இருக்குது. அதாவது 100 மேட்ச் ஆடுறாங்கன்னா 90 மேட்ச் கன்ஃபார்மாக மார்கரெட் கோர்ட் வந்து ஜெயிச்சிருவாங்க. அந்த ஒரு சாதனை இவங்க தான் வச்சுருக்கிறாங்க. இவங்களை தாண்டி வேற மற்ற எல்லாருமே 85%, 84%, நம்ம இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்களாக கருதக்கூடிய டென்னிஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே 90 கூட நெருங்கவே இல்லை. ஆனால் மார்கரெட் கோர்ட் 90 தாண்டி அதாவது பெர்சன்டேஜில் 90 தாண்டி போயிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அந்த மேரேஜுக்கு பிறகு அடுத்தடுத்த குழந்தைகள் பிறந்தனாலேயே நிறைய நேரங்களில் ப்ரெக்னென்ட்டாக இருந்தே ஆடியிருக்கிறாங்க. இதனால் நிறைய மேட்சஸ் தோற்று போயிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இவங்களுக்கு 4 குழந்தை பிறந்த பிறகு ஒரு பெண்ணுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதனாலேயே இவங்களுடைய 35 வயதிலே இவங்க வந்து ரிட்டையர் ஆகியிருந்திருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ சாதனை வந்து செஞ்சுருக்கிறாங்க. இதனால் வரைக்கும் அந்த சாதனை சிங்கிள்ஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட 24 கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணி செரீனா வில்லியம்ஸ் தான் ரெண்டாவதாக இருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக மென்ஸ் மேல் ஃபீமேல் அப்படின்னு பார்த்தா கூட செரீனா வில்லியம்ஸ் தான் 23 கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ணி இவங்களுடைய சாதனையை சிங்கிள்ஸில் முறியடிக்க முடிஞ்சாலும் அந்த ஒட்டு மொத்தமாக சிங்கிள்ஸ் டபுள்ஸ் மிக்சடு டபுள்ஸ்லாம் 64 கிராண்ட் ஸ்லாம் அப்படின்றது பெரிய விஷயம் தான் இன்னைக்கு வரைக்குமே. அதன் பிறகு இவங்க ரிட்டையர் ஆன பிறகு ஒரு
நார்மல் சர்ச்சில் போய் இவங்க மினிஸ்டராக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதன் பிறகு 1995 இவங்களே பார்த்திங்கன்னா ஒரு விக்டோரியா லைஃப் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்து இவங்க நிறுவியிருக்கிறாங்க. நிறுவி அந்த சர்ச்சிலே இவங்க இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்துட்டுருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவங்களுடைய 79 வயதாயிருச்சு. இவங்க அந்த சாதனையெல்லாம் செஞ்சு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு. இந்த 40 ஆண்டுகளுக்கு மேலே ஆகி கூட இந்த 64 கிராண்ட்ஸ்லாம் அப்படின்ற இந்த சாதனையை யாராலையுமே முறியடிக்க முடியல. ஈவன் இப்போ தான் இந்த சிங்கிள்ஸில் 24 கிராண்ட்ஸ்லாம் அப்படின்றதே செரீனா வில்லியம்ஸ் ஒன்று இன்னும் பேக்கில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த சாதனை படைத்த இந்த மார்கரெட் கோர்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.